அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக சீர் வருவோம் சிகரம் தொடுவோம் சிலருக்கு சர்க்கரை நோய் இருக்கும் அது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அந்த மாதிரி பட்டவங்க இனிப்பு பொருட்களை அதிகம் உபயோகிக்கக்கூடாது இனிப்பு தன்மை சேர்ந்த உணவுகளை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது ஆனால் சிலர் பாருங்கள் இதை யாருக்கு இந்த சர்க்கரை பிரச்சனை அதிகமாக இருக்கோ அவர்களில் பலருக்கு தான் அந்த இனிப்பின் மேலே அதிக நாட்டம் இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கிடைக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனால் அங்கே இருக்கிற ஐஸ்க்ரீமை மற்றவங்க ஒரு கப் சாப்பிட்டவங்களுக்கு ரெண்டு கப்பு வாங்கி சாப்பிடுவாங்கன்னா வீட்டில் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பாயசம் குடிக்க போனா ரெண்டு கப்பு கா பாயசம் குடிப்பேன் சமீபத்தில் கூட என்னுடைய நண்பர் ஒருவர் மிகுதியாக வியாதிப்பட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜிக்கு போயிட்டார் அவருடைய மனைவி சொன்ன கதையென்னா தெரியும் அந்த மனுஷங்கிட்ட சொல்லி 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 பார்த்தா கேட்கல எந்த கலையாள வீட்டுக்கு போனாலும் ஒரு கப்பு கொடுத்தா மூணு கப்பு எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவார் சாப்பிடாத சாப்பிடாத சொல்லி கேட்கல இன்றைக்கி பாருங்கள் இவரை கட்டி அள வேண்டியதாக இருக்குது ஆஸ்பத்திரி வீட்டுக்கு அலைய வேண்டியதாக இருக்குது ஊறுபட்ட ஸ்வீட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் முட்டிலுமா வீணாக போச்சுது அப்போ நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இத்து கண்டிப்பான பொருட்களை தவிர்க்க மனம் இல்லாமல் அந்த நேரத்தில் ஏற்படுகிற அந்த டெம்பேஷன் சோதனையில் சாப்பிட்டு ஆனால் அதை தொடர்ந்து நடக்கிறது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த தீபாவளி வந்தால் அதுக்கு பிறகு இந்த சர்க்கரை அதிகமாக இருக்கும் ஏன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நிறைய பலகரம் கொடுத்துருப்பாங்க கிறிஸ்துமஸ் தினம் வந்தால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை நிறைய கேக் சாப்பிட்ருப்பாங்க நிறைய பலகாரம் சாப்பிடுவாங்க சாப்பிட்றதை தவிர்க்க முடியாமல் சாப்பிட்றாங்க அதற்கு பிறகு அதனால் சுகர் லெவல் ஏறி அது பலவிதமான வியாதிகளை வருத்தங்கள் ஏற்படுத்தி நோவுகளை ஏற்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட வைக்கிறது வாழ்க்கை அந்த பாவமும் அப்படித்தான் தவறுகளும் அப்படித்தான் கருத்தருக்கு உகந்ததில்லாத காரியங்களும் அப்படித்தான் சில நேரங்களில் நாம் செய்கிற சில செயல்கள் நம்ம மனசு இனிக்கிறது மாதிரி இருக்குது நாம் விரும்புகிறது மாதிரிப்பட்ட சில காரியங்கள் தவிர்ப்பதற்கான ஒரு தன்மையுடையது அல்லாமல் அது விரும்பத்தக்கதான ஒன்றாக இருக்கிறது ஆனால் இனிக்க இனிக்கத்தான் பாவம் இருக்கும் பாவத்தை செய்கிற பொழுது இனிக்க இனிக்கத்தான் இருக்கும் அந்த இனிப்பு ரொம்பவே இழுக்கும் ஆனால் இதற்கு ஒரு உண்டு ஒவ்வொரு இனிக்கின்ற தவறுகளுக்கும் ஒரு பின்விளைவு உண்டு இன்றைக்கு இனிக்க இனிக்க நாம் வந்து அனுபவிக்கிற சில தவறான பாவ செயல்கள் அது ஒரு பெரிய நீங்காத பின்விளைவை ஏற்படுத்தும் எனவே அருமையான நிறைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உலக பார்க்கும் பொழுது ரொம்ப இணைக்கும் பணாசையாக இருந்தாலும் சரி பொருளாசையாக இருந்தாலும் சரி தவறான பொழுதுபோக்களாக இருந்தாலும் சரி தவறான உறவுகளாக இருந்தாலும் சரி தவறான விதங்களில் நம்ம முன்னுக்கு வருகிற காரிகளாக இருந்தாலும் சரி இன்னும் பல்வேறு விதமான இன்பங்கள் உல்லாசங்கள் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே இனிக்க இனிக்கத்தான் இருக்கும் அது இன்னும் வேணும் இன்னும் வேணும் போல தான் இருக்கும் ஆனால் அது ஒரு நாள் மிகுந்த கசப்பை கொடுக்கும் ஒரு நாள் இனிப்பு பல நாள் கசப்பு சிலவில் வாழ்க்கையே கசப்பில் முடிய நேரிடுகிறது ஆ மருமையானவர்களே சில காரியங்கள் இனிக்க இனிக்க இருந்தாலும் அவற்றுக்கு பின்னால் இருக்கிற விளைவுகளை அறிந்து அது போன்ற காரியங்களை தவிர்ப்பிறகு தேவ கிருவே தேட வேண்டும் நிறைய விஷயங்கள் வந்து தவறாக தோன்றாது சரியானது போல் தோன்றியனால் அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருவது போல் தோன்றும் ஆனால் சந்தோஷத்தை தருவது போல் அவைகள் தோன்றினாலும் இவைகள் நம்மை நிரந்தர சஞ்சலத்துக்குள்ளே கொண்டு போய்விடும் ஆகாபுங்கிற ஒரு அரசனுக்கு தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு இன்னொருவனுடைய திராட்சை தோட்டத்தில் தான் கீரை தோட்டம் வைத்தான் நலமாக இருக்கும் என்று எண்ணினான் அதை அடைவதற்கு அவனை அவனுடைய மனைவி வித்தியாசமான ஒரு ஆலோசனை சொன்னால் இறுதியில் அதை பெற்றுக்கொண்ட ரொம்ப சந்தோஷம் அடைந்து விட்ட விரும்புனதை அ பக்கத்திலேயே நம்ம அருமையாக ஒரு கீரை தோட்டம் போடுறதுக்கு இன்னொருடைய நிலம் கிடைத்து விட்டது என்று அநியாயம் பண்ணி அதை அபகரித்து விட்டான் ஆனால் அதனுடைய விளைவாகவே மிக மிக பரிதாபமான ஒரு முடிவை பார்த்தான் சில நேரங்களில் அடுத்தவங்களுடைய பொருட்களை அபகரிக்கிறது அடுத்தவங்களுடைய செல்வங்களை அபகரிக்கிறது அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற வேலையை நாம் வாங்கிக்கிறது அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் நாம் பெற்றுக்கொள்கிறது அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை நாம் பெற்றுக்கிறது அடுத்தவனுடைய உறவுகளை நாம் அபகரிக்கிறது இவையெல்லாம் இனிக்கு இன்னைக்கி இருக்கும் ஆனால் நிச்சயமாக நிச்சயமாக இவைகளுக்கு பின்னால் பெரிய கசப்புகள் இருக்கும் இனிப்பு ஒரு நாள் தான் கசப்போ பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் சில வேளை அதிலேயே வாழ்க்கை முடிந்துவிடும் எனவே இனிக்க இனிக்க தோன்றுகிற இது போன்ற காரியங்களெல்லாம் கசக்க கசக்க நம்முடைய வாழ்விற்கு பலவிதமான எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுத்தும்னு உணர்ந்து ஆண்டோடு இதில் கிருவே கேட்கணும் ஆண்டவர் எவ்வளவு இனித்தாலும் நான் அதை விரும்பக்கூடாது அது எவ்வளவு என் பார்வைக்கு இன்பமாக நான் அதை விரும்பக்கூடாது ஆதி இல்லை ஏவாள் அப்படித்தான் விரும்பினால் சாத்தான் வந்து அதை காமிச்சா ஆண்டவர் சொன்னார் அந்த பழத்தை புசிக்காத அது புசிக்கிற அன்னிக்கொன்று சாவு வரணும் ஆனால் சாத்தான் வந்து சொன்னால் இந்த பழத்தை புசிக்கலைன்னா எந்த பழத்தை புசித்து என்ன கொஞ்சம் அதை கொஞ்சம் உற்று பார் என்ன அழகாக இருக்குது அப்படி பார்த்தாலே சாப்பிட முறைய ஆசை வரலையா அவள் விழுந்தாள் அந்த கண்ணியில் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை ஐயோ இதய அனுபவிக்கலைனா இப்போ அனுபவிக்கலைனா அப்புறம் என்ன இருக்குது இனிக்க இனிக்க தோன்றும் அழகாக தோன்றும் இறுதியில் அது விஷமாக மாறும் எனவே இன்றைக்கு ஆண்டவரத்தில் கிருவை கேட்போம் ஆண்டவரை எவ்வளவு இனிக்கை இருக்க சில காரியங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு அது எனக்கு சந்தோஷம் தருவது போல் உணர்ந்தாலும் சரி அவர்களை விட்டு விலைக்கு செல்லும்படி எனக்கு கிருவை தாரும் அது போன்ற காரியங்களுக்குள்ள நாம் ஈடுபட்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம் ஆண்டவரை இந்த விதமாக நிகழ்ந்து விட்டது இதனுடைய விளைவாயினுடைய வாழ்விலை சஞ்சலம் சூழ்ந்திருக்கிறது சமாதானமை சூழ்ந்திருக்கிறது அமைதியின்மை சூழ்ந்திருக்கிறது இவரது விடுதலை என்று ஆண்டோடைய சமுதலை ஜெபிப்போம் மன்னிப்பு கேட்போம் ஆண்டவர் உதவி செய்வார் சரியான விதமாக வாழ்வதற்கு தேவையான கிருவைகளை கொடுப்பார் அந்த கிருவி பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த தினமே ஆயத்தப்படுவோம் அதற்காக முன்னோக்கி வருவோம் கத்தனமே நடத்துவார்